தொடுதலின் பெருமையை பற்றி ஆசான் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மேல உட்காரும் படுக்கும் மேல தாவி வந்து பிடிக்கும், நடக்கும்போது அந்த பிடிக்கும். அப்போ அந்த பிடிக்கும் போது உடம்பு தொடும்போது இவருக்குள்ள மகிழ்ச்சி. மக்கள் மெய் தீண்டல், இவர்கள் தொடுவா இருந்தாலும் சரி அந்த குழந்தை தொட்டாலும் சரி, மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம். பிள்ளைகள் நம்மை தொட்டாலும் சரி, நம்ம பிள்ளைகள் தொட்டாலும் சரி, உடற்கின்பம். மற்ற ஒரு சுருக்கெட்டில் இன்பம் சேவிக்கணும். ரெண்டு வகை இன்பம், தொடுவதால் உடம்புக்கு இன்பம், இன்சொல் கேட்பதால் செவிக்கு இன்பம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அடுத்தது அடுத்து என்ன சொல்கிறான், குழல் இனிதி யாழ் இனிதி என்ப. தம் மக்கள் மலரை சொல் கேளா, தன் மக்கள் மக்கள் ரெண்டு பேர் இருவாளருமே சொல்லுவான். பண்மை ஒரு மேனா மகன் அடுத்தவங்க பண்மை சொல்லுவான். அப்போது என்ன சொல்கிறான், குழலும் ரொம்ப இனிமை உள்ளது புல்லங்குழல் யாழ், ரெண்டு இனிமை உள்ளவன் யார் சொல்லுவான்? தன்னுடைய பிள்ளைகளுடைய மலர் சொல் கேளா கேட்காதான் தான் சொல்லுவான். என்ன காரணம், தம்முடைய குழந்தை என்ன முன்னே சொன்னேன், காதலர்களின் இரு காதலர்களின் அன்பு சின்னம் அல்லது அன்பு தேன் துளி, அன்பின் சுளை பலாசுளை, இருபாடருக்கு ஏற்பட்ட காதலால் ஏற்பட்டு காதலின் காரணமாக தோன்றப்பட்ட அந்த குழந்தை மாம்பழ பலாசுளை தேன். அதனால்தான் அந்த குழந்தைகளுடைய இன்சொற்கள் யாழும் குழலுக்கும் நிகராகாதுன்னா, யாழ் இசையும் இனிமை உள்ளதான், குழல் இசையும் இனிமை உள்ளதான். இருந்தாலும் தன்னுடைய குழந்தையோட மலர் சொல் என புரியாத ஒரு மலர் சொல்லிக்கு குதை சொல் குதை சொல் மதலை சொல், அந்த குதலை சொல் அல்லது மலர் மதலை சொல், அந்த சொற்களுக்கு சாய் தந்தைக்கு அளவில்லா மகிழ்ச்சி இருக்கும்னா. மலர் தம்மக்களாக இருக்க வேண்டும். தான் பிள்ளைங்க அழுவுறதே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்த வீட்டு பிள்ளைங்க வந்தால் சனியை என்ன உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க, அது இயல்பு. தன்னுடைய பிள்ளைகள் மலைத்தளத்தை தாராளமாக எடுப்பார்கள், அடுத்த வீட்டு பிள்ளை எடுக்க மாட்டான். அவ்வளவு என்ன காரணம், ஏயா அதே மரம் தான் இல்லை, அது தன்னுடைய பிள்ளைகள், அன்பின் காரணமாக வந்த பிள்ளைகள், பாசத்தின் காரணமாக வந்த பிள்ளைகள், இரு காதலர்களின் காதல் காதல் காரணமாக வந்த பிள்ளைகள். அதனால் தான் அதை விட இதுதான் மகிழ்ச்சி, குழல் இனிதி யாழ்தி என்ப தம் மக்கள் மலரச் சொல் கேளாத. தன்னுடைய பிள்ளைகள் தம்முடைய மலரச் சொல் கேளாதான் ஐயா குழல் இனிதி யாருன்னு சொல்லுவாங்க. இது சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்தது தந்தை மகர் காட்டு நன்றி வந்துட்டாங்க. தந்தை மகர் காட்டு நன்றி மகனுக்கு, ஏன்னா தந்தை ஒரு கடமை, தந்தை தந்தை என்ன செய்யறான் மகனுக்கு செய்கிறான். இங்கே ஒரு ஒருமை வருது, முன்னெல்லாம் பண்மை பண்மை வந்தது, மக்கள் மக்கள் என்ன பண்மை, இங்கே ஒருமை. தந்தை மகர் காட்டு நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். மக தந்தை தந்தைக்கு மகன் தந்தை என்ன செய்யறான், மகனுக்கு என்னடா உதவி செய்கிறா, என்ன உதவி செய்கிறான்னா, கற்றூர் அவையில் முந்தி இருக்க வேண்டும், தலைமை தாங்க வேண்டும், அந்த அளவுக்கு கல்வியில் உயர்ந்தவனாக்க வேண்டும். அதான் தந்தை செய்ய தந்தைக்கு என்ன கடன் கேட்டால், தன்னுடைய மகனை சான்றூர் அவைக்கன் முதன்மைப்படுத்தும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.